ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும். வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம சென்டர் அண்ட் ஸ்டேட்டோட ரிலேஷன்ஷிப்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்தியா வந்து ஒரு ஃபெடரலிசம் கண்ட்ரி. இங்கே வந்து சென்ட்ரலில் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்களோ அதுக்கு ஸ்டேட் கட்டுப்பட்டு இருக்கணும். அதே மாதிரி சில ஸ்டேட் நினச்சா சில சேஞ்சஸும் சென்ட்ரல் எடுக்கக்கூடிய டிசிஷனில் பண்ணிக்கலாம். இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் நிறைய வீடியோஸில் நாங்கள் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம், அக்கார்டிங் டு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்டில் லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம். இதில் லெஜிஸ்லேட்டிவ்னா என்ன, வந்து கவர்மெண்ட், அண்ட் தென் வந்து ஒரு லா மேக்கிங் பவர். இந்த விஷயத்தில் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்டோட ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் நான் ஜென்ரலாக சொன்ன மாதிரி ஒரு எந்த ஒரு ஆக்ட் வந்து எனாக்ட் பண்ணாலுமே ஒரு பார்லிமெண்ட் ஒரு ஆக்டை எனாக்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இபி பில்ல வந்து புதுசாக வந்து ஆக்ட் வந்து போட்டிருக்காங்க, சில சேஞ்சஸ்லாம் பண்ணி. அதை வந்து ஸ்டேட் வந்து சில செக்ஷன்ஸை வந்து ஏற்க முடியாது. இப்போ இலவச வந்து மின்சாரத்தை வந்து அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கு ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிலாம் வந்து டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதை அப்போஸ் பண்ணி இது அந்த பர்டிகுலர் செக்ஷன்ஸ்லாம் வந்து சேஞ்சஸ் பண்ணோம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அத்தாரிட்டி டிவைடட் பிட்வீன் சென்ட்ரல் அண்ட் த ஸ்டேட். இப்போது சென்ட்ரல் ஒரு ஆக்டை எனக்ட் பண்ணுறாங்கன்னா ஸ்டேட்டுக்கான டெஃபினிஷன்ஸும் அவங்களுக்கான சேஞ்சஸ் என்ன வேணுன்றதையும் கேட்பாங்க. ஸ்டேட் வந்து கண்டிப்பாக வந்து அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கலாம். அதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி தான் அவங்க வந்து பார்லிமெண்ட்டில் இந்த அமெண்ட்மெண்ட் பண்ணி அதுக்கான கம்ப்ளீட் சேஞ்சஸ்க்கு அப்புறம் தான் அதை நடைமுறைக்கு கொண்டு வருவாங்க. ஸோ இது வந்து ஒரு உதாரணத்துக்காக நான் இப்போ சொன்னேன். அதே மாதிரி யூனியன் பார்லிமெண்ட்டோட பவர்லையும் டெரிட்டரி ஆஃப் இந்தியாவில் லா மேக்கிங் பவர் வந்து சென்ட்ரலுக்கு உண்டு. அதேமாரி அதில் இருக்கிற சேஞ்சஸை பண்ணுறதுக்கு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டுக்கும் எம்பவர் உண்டு. டெரிட்டரி ஆப்ரேஷனாக இருக்கட்டும், எக்ஸ்ட்ரா டெரிட்டரியல் ஆப்ரேஷனாக இருக்கட்டும், ஸ்டேட் லா மேக்கிங் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ண முடியாது. அவங்களுக்கான சில சேஞ்சஸ் உண்டு. இதில் பார்த்திங்கன்னா யூனியன் லிஸ்ட்டில் லிஸ்ட் 1 பார்த்திங்கன்னா 97 சப்ஜெக்ட்ஸ் மேட்டர்ஸ் இருக்கும். அதேமாதிரி ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு 66 சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் இருக்கும் அக்கார்டிங் டு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில். ஸோ இந்த ரெசிடென்ஷியல் பவர்ஸ் எல்லாமே ஆர்டிக்கல் 248 கம்ப்ளீட்டில் கொடுத்துருப்பாங்க. எந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சென்ட்ரல் பார்த்திங்கன்னா சுப்ரீமசி ஓவர் ஸ்டேட் லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, கன்கரண்ட் லிஸ்ட்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே மேஜர் பவர் வந்து யூனியன் லிஸ்ட்டாக தான் இருக்கும், அதாவது ஒரு சென்ட்ரலாக இருக்கும். ஸோ ஸ்டேட்டும் கண்டிப்பாக எந்த ஒரு மீட்டிங்கில் பார்த்திங்கனாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு மெம்பர் எலெக்ஷன்ஸ் ஆனாலும் சரி, அதே மாதிரி ஒரு புதுசாக ஆக்ட் வந்தாலும் சரி, நம்மளுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை சேஞ்ச் பண்ணிப்போம். அதே மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணுறதுக்கான எல்லா ஒரு டீட்டெயில்ஸுமே வந்து இதில் இருக்குது. ஸோ இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம வந்து இந்த டீட்டெயில்ஸை கொடுக்குறோம், ரெசிடென்ஷியல் பவர்ஸ். ஸோ சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் வந்து லெஜிஸ்லேஷனில் இவ்வளோ வித்தியாசங்களும், அண்ட் தென் வந்து இந்த மாதிரி நான் கொடுத்த எக்ஸாம்பிள்க்கான சேஞ்சஸ் லா, முக்கியமாக லா, இதை பற்றி நம்ம பேசுறது எல்லாமே லெஜிஸ்லேஷன் பற்றி தான். ஸோ லா மேக்கிங்கில் சேஞ்சஸ் பண்ணிக்கிறதுக்கு எல்லா ஒரு டெஃபினிஷனுமே உண்டு. அதேமாதிரி நேஷனல் இன்ட்ரெஸ்டாக இருக்கட்டும், டியூரிங் த எமர்ஜென்சி க்ரைசிஸாக இருக்கட்டும், கன்சர்ன் ஆஃப் த ஸ்டேட், ஒரு இம்ப்ளிமெண்டேஷனாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே ஸ்டேட்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ரெப்பக்னன்சி அப்படின்னு சொல்கிறது இன்கன்சிஸ்டன்ஸாக இருக்குதுன்னு சொன்னால் இதுக்கு அப்டேட் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டேட் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணலாம். ஸோ ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் எப்போயுமே வந்து ஒன்றா இருந்தால் மட்டும்தான் அதுக்கான முழுமையான தீர்வை வந்து நம்மளுக்கு தெரிய வரும். நன்றி நேயர்களே, இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, அதுக்கான அப்டேட்டை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். அடுத்த வீடியோலையும் நம்ம இன்னும் ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ் ஸ்டேட் அண்ட் சென்டரோட ரிலேஷன்ஷிப்ஸை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.